உங்களுக்கு அடிக்கடி வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா? நைட்டில் வந்து திடீர்னு ஒரு செஸ்ட் பெயின் மாதிரி வருது, நான் போய் வந்து இசிஜிலாம் வந்து எடுக்கிறேன், நார்மலான ஒரு இன்டைஜஷன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க டாக்டர். அதே மாதிரி ஒரு பஜ்ஜி சாப்பிட முடியல, ஒரு எண்ணெயில் பொறிச்ச ஐட்டம் சாப்பிட்டா 2 நாளைக்கு வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த சரியாமை அப்படிங்கிறது வந்து நாளடைவில் வயிற்றில் வந்து அல்சர் மாதிரியான பிரச்சனைகளை வந்து உண்டாக்குறது. எப்பவுமே வந்து நான் இந்த பிரச்சனைகளும் இருக்கேன், எந்த ஒரு உணவுப் பொருளையுமே எனக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலே பயமாக இருக்குது. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ரொம்ப நாள் வந்து சரியாமை சம்மந்தமான பிரச்சனைகளால் பாதி பாதிக்கப்படும் பொழுது இதற்கான காரணங்கள் என்ன, இதை எப்படி சரி செய்யுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த வயிற்றில் உண்டாகக்கூடிய புண், இதை வந்து சித்த மருத்துவத்தில் குண்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்மம் அப்படின்னா என்னென்னா, உடம்பு மனசு ரெண்டையுமே வந்து ஒரு சேர வந்து குன்று செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கிறதுனால இதை வந்து குண்மம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நோயால் பாதிக்கப்படுறவங்க ஒரு உணவுப் பொருளை சாப்பிடணும்னு ஒரு ஆசைப்பட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வயிற்றில் வந்து அசௌகரியத்தை உண்டாக்கி அதனால் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு உணவு பொருளை சாப்பிடும்போது ஒரு பயத்தோடையே வந்து சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிடாமலே வந்து விட்டுருவாங்க. இதனால் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். அதே மாதிரி வயிற்றில் வந்து ஒரு வலி உண்டாச்சு அப்படின்னா அதனால் வந்து ரொம்ப வந்து அவங்க வயிற்று அதாவது ஒரு முன்னோக்கி குனிஞ்ச நிலையில் வந்து இருப்பாங்க. இதனாலையும் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு செரட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து தேவை. இதனுடைய ப்ரிகாசன்ஸ் வந்து நம்ம ஸ்டொமக்கில் தான் வந்து உருவாகும். ஸோ தொடர்ந்து ரொம்ப நாள் வந்து நமக்கு செரிமான கோளாறுகள் வந்து இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து உருவாகாது. இதனாலையும் வந்து நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு பர்சனாக வந்து இருப்போம். ஸோ இந்த மாதிரி செரிமான கோளாறுகள் வந்து உருவாகிறதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா, தொடர்வாத பந்தம் அல்லாது குன்மம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம தொடர்ந்து நம்ம உடம்புல வாதத்தோட தன்மை வந்து அதிகரிக்கும் பொழுது, ஸோ வாதம் வந்து எப்பெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னா நம்ம கிழங்கு வகையான உணவுப் பொருட்கள்லாம் நிறைய எடுத்துக்கும் போது, அதே மாதிரி செரிமான சக்தி கம்மியாக இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஹார்டான ஒரு உணவுப் பொருளை வந்து எடுத்துக்கிறது, பசிக்கவே இல்லை அந்த டைமில் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றோம், அதே மாதிரி நல்லா பசிக்குது அந்த சமயத்தில் நம்ம சாப்பிடாமல் விட்டுறோம், இல்லை ஏதாவது ஒரு காஃபி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிலைகளால் நம்ம வயிற்றில் வந்து தொடர்ந்து செரியாமை மாதிரியான விஷயங்கள் தொடங்கி நாளடைவில் வந்து வயிற்றில் புண்கள் உண்டாகி சிலருக்கு வந்து அது புற்றுநோய் வரைக்கும் கூட வந்து போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சரிக்காத ஒரு நிலையில் வந்து இவன் திருவள்ளுவர் கூட வந்து மருந்துங்கிற ஒரு அதிகாரத்தில் எந்த ஒரு மருந்தை பற்றியுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதாவது மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்று ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் தீயளவின்றி தெரியாதுன்பான் நோயளவின்றி படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சரியாமை மாதிரியான விஷயங்கள் வயிற்றில் புண்ணுண்டாகக்கூடிய நிலைகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு வயிற்றில் புண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்னென்ன மூலிகைகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல்ல திரிஃபலா சூர்ணம். இந்த திரிஃபலா அப்படிங்கிறது கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூன்றும் சேர்ந்த ஒரு கூட்டுப்பொருள். ஸோ இந்த திரிஃபலா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், வயிற்றில் இருக்கக்கூடிய மலத்தை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வாதத்தையும் வந்து வெளியேற்றும். அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மை வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களையும் வந்து ஆற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த திரிஃபலா சூர்ணத்தை வந்து நம்ம தேன் கலந்து எடுத்துக்கும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். இல்லைனா இந்த திரிஃபலா சூர்ணத்தை நம்ம கஷாயமாக்கி அப்பப்போ நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுவும் வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இருக்கும். முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தையும் வந்து இது சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அடுத்ததாக வில்வம். இந்த வில்வம் அப்படிங்கிறது சிவன் கோயிலில் வந்து பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இந்த வில்வம் அப்படிங்கிறது வந்து அதனுடைய எல்லா பகுதிகளுமே வந்து மருந்தாக பயன்படக்கூடியது. அந்த வில்வத்தினுடைய தளிர் வந்து எல்லா விதமான மேகத்தையும் போக்கும், அதாவது டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். அது மாதிரி வில்வத்தோட பூ வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய மந்தத்தை வந்து சரி செய்யும். வில்வத்தினுடைய பிஞ்சு அதாவது அந்த காய் பிஞ்சு வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி செய்யக்கூடியது. வில்வ பழம் வந்து தைலமாக்கி நம்ம வந்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது கண்களில் உண்டாகக்கூடிய பாதிப்பை வந்து அது சரி செய்யும், கண்களுக்கு நல்ல ஒளியை கொடுக்கும். அதே மாதிரி வில்வத்துலேருந்து வரக்கூடிய பிசின் வந்து விந்தணுக்களுடைய குறைபாட்டை சரி செய்யும் அப்படிங்கிறத சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வில்வ இலைகளை காலையில் வெறும் வயிற்றில் நல்லா மென்று சாப்பிடலாம். ஸோ அது வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி செய்யும். இல்லைன்னா இந்த வில்வத்தினுடைய அந்த தளிரோட அதாவது வில்வ இலைகளோட நம்ம அதிமதுரம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம கஷாயமாக்கி வந்து எடுத்துக்கும் போது அது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி செய்யும். அடுத்ததாக வாய்விலங்கம். வாய்விலங்கம் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து கொல்லக்கூடியது. ஸோ இந்த வாய்விலங்கத்தை வந்து நம்ம பொடியாக்கி ஒரு
ரெண்டுலேருந்து 4 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு 3 வெலை கொடுத்துட்டு மறுநாள் காலையில் வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து ஒரு 5 ml வந்து கொடுக்கும்போது அது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து வெளியேற்றும். அதே சமயத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களையும் வந்து இது சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ பெரியவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து விளக்கெண்ணெய் சேர்த்து பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு பாலோட சேர்த்து காய்ச்சி வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கெண்ணெய் வந்து ஒரு 10 சொட்டு அளவுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த குடல் இருக்கக்கூடிய புழுக்களை வந்து இது வெளியேற்ற ஒரு தன்மை இருக்கும். அடுத்த மூலிகை வந்து அதிமதுரம். இந்த அதிமதுரம் வந்து வறட்சி அகற்றி தன்மை வந்து இருக்கும். அதே மாதிரி இது வந்து நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அந்த மியூகோசல் லேயரை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஸோ நம்ம அதிமதுரத்தை உள்ளுக்கு சாப்பிடும்போது அது நம்ம குடல் பகுதியில் வந்து ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி அதிக காரம் எடுத்துக்கிறதுனால வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்கள், கிருமிகளால் வயிற்றில் உண்டாகக்கூடிய தொற்றுக்களை வந்து இது சரி செய்யும் அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அதிமதுரத்தை வந்து நம்ம சோம்பு சுக்கு சேர்ந்து பால் கஷாயமாக வந்து எடுத்துக்கும் பொழுது அது நம்ம வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை ஆற்றும். முக்கியமாக வயிற்றில் வந்து ஒரு அல்சர் உண்டாகி இதனால் அடிக்கடி வந்து தலைவலி உண்டாகும். பித்த தலைவலி மாதிரி வந்து வருது. ஸோ ஒற்றை தலைவலி மாதிரி வருது. ஸோ இதனால் வந்து வாமிட்டிங் வர மாதிரியான ஒரு சென்சேஷன் உண்டாகுது. ஸோ அதற்கும் அந்த அதிமதுரம் சோம்பு சுக்கு பால் கஷாயமாக வந்து நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு இந்த தலைவலியும் சரி செய்யும். வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. அது கூடவே வந்து உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற மாதிரி திரிஃபலா சேர்ந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கலாம். திரிஃபலா அது கூட வந்து வில்வம் அதிமதுரம் சேர்ந்த அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸை உணவுக்கு அப்புறமா 2-2 கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கும் போது அது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஆமம் அதாவது வந்து கழிவுகளையும் வெளியேற்றும். அதே மாதிரி புண்களையும் வந்து ஆற்றி ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை வந்து சரி செஞ்சிடும். ஸோ வயிற்றில் வந்து தொடர்ந்து வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா உணவுக்கு அப்புறமா 2-2 அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்களிடம் தொலைபேசியில் மருத்துவ ஆலோசனை பெற்று மருந்துகளை தபாலில் பெறலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9500946638. தமிழகத்தின் தலை சிறந்த ஆயுர்வேதா குழுமம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையில் பட்டப்படிப்பு முடித்த அனுபவமிக்க மருத்துவர்களை சந்தித்து முறையான மருத்துவ ஆலோசனை பெற்று நலம் பெற சென்னை கோடம்பாக்கம் டாக்டர் கே கௌதமன், டாக்டர் மங்களாம்பிகை, மணப்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா, அம்பத்தூர் டாக்டர் சௌமியா, திருவள்ளூர் டாக்டர் ஹேமலா, வேலூர் டாக்டர் அனிஷ் ஃபாத்திமா, ஓசூர் டாக்டர் சந்தியா, திருவண்ணாமலை டாக்டர் மலர்விழி, விழுப்புரம் டாக்டர் திவ்யா, சேலம் டாக்டர் சரஸ்வதி, கோயம்புத்தூர் டாக்டர் மாலதி, திருப்பூர் டாக்டர் தேவி, திருச்சி டாக்டர் மனோரஞ்சிதம், சிதம்பரம் டாக்டர் சூர்யா, கும்பகோணம் டாக்டர் மங்கையர்கரசி, தஞ்சாவூர் டாக்டர் அருள், மதுரை டாக்டர் அனிதா, திருநெல்வேலி டாக்டர் லலிதா, நாகர்கோவில் டாக்டர் ஜெபஷின், பெங்களூர் டாக்டர் அம்ருதா, பாண்டிச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் அவர்களையும் சந்தித்து ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்துடன் வாழுங்கள்.